பொதுவாட்டி என்பிசி குரு ஃபோரை பொறுத்த வரைக்கும் கடினமான பகுதி அப்படின்னு பார்த்திங்கன்னா பொதுத்தமிழில் உரைநடை பகுதி தான் ரொம்ப கடினமாக இருக்கும் ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதில் மொத்தமாக இருபது டாபிக் இருக்குது இந்த இருபது டாப்பிக்ல ஏகப்பட்ட ஹார்த்தர் நேம்ஸ் இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய இயற்பெயராக இருக்கட்டும் அவங்க பிறந்த டேட்டாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எழுதிய நூலாக இருக்கட்டும் கவிதையாக இருக்கட்டும் அதுக்கு ஏதாவது பரிசு பட்டு அந்த பரிசு அது வந்து எந்த ஏரில் கொடுத்தாங்க அப்படின்னு அப்படியே சொல்ல 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 மணக்குமே வந்துடும் அந்த அளவுக்கு ஏகப்பட்ட டேட்டாஸ் இருக்குது கண்டிப்பாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் முப்பதுக்கு மேற்பட்ட கொஷின்ஸ் கேட்குறாங்க ஆனால் இதில் ஃபுல்லாலாம் நீங்கள் படிக்க வேண்டாங்க ரொம்ப ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்களும் முப்பது முப்பது வாங்கிடலாம் அதாவது இந்த உரைநடை பகுதியில் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரூப் போர்டு தான் எடுத்துகிட்டு வந்திருக்க ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது வரைக்கும் டிஎன்பிசி குரு ஃபோரில் நடைபெற்ற பொது தமிழ்லேருந்து தான் கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா பரிதுமார் கலைஞர் அப்படின்னு எடுத்துங்களேன் இவரை பற்றி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது குரூப் ஃபோரில் ரெண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டு குரூப் ஃபோரில் ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் ரெண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் ஃபோரில் ஒரு வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு அல்லது ஒன்று திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி கேட்டுட்ருக்காங்க இந்த பர்டிகுலர் பரிதிமார் கலைஞரில் இருந்து அப்போ கண்டிப்பாக வந்து வரக்கூடிய குரூப் ஃபோரில் ஒன்று அல்லது ரெண்டு கேள்விகள் இதிலிருந்து எதிர்பார்க்கலாம் கரெக்ட்டுங்களா ஸோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிட்டேன் இன்னொரு எக்ஸாம்பிளும் சொல்கிறேன் பாருங்களேன் ஜி போப் எடுத்து எடுத்துங்க ஜி போப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரு ஃபோரில் ரெண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினாறு குரு ஃபோரில் நாலு வினாக்கள் கேட்டிருக்காங்க ஆ டேங்கப்பா அடுத்ததாக ரெண்டாயிரத்தி பதினாலு குரு ஃபோரில் ரெண்டு வினாக்கள் கேட்டிருக்காங்க அப்போ ஜி போப் பற்றி கட்டாயமாக வரக்கூடிய குரு ஃபோரில் ஒன்று அல்லது இரண்டு கேள்விகள் உறுதி அப்படின்னே சொல்லிடலாம் பாருங்கள் இப்போ நான் சொல்லக்கூடிய போதே ரெண்டே ரெண்டு டாபிக் தான் சொல்கிறேன் கட்டாயமாக ரெண்டு அல்லது மூணு கொஷின்ஸ் வரைக்கும் வரும்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி செலக்டிவான டாபிக் மட்டும் நீங்கள் படித்தாவே போதும் அப்படின்றதுக்கு தான் இந்த வீடியோவில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ப்ரூஃப் சொல்லப் போகிறேன் ரெண்டாயிரத்தி பதினாலுலேருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் நடைபெற்ற கொஷின் பேப்பரோட அனலைஸ் பண்ணியே உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இன்னும் அப்படியே கீழே காமிக்கிறேன் பாருங்களேன் நீங்களே இதில் பார்த்தீங்கன்னா டாப்பிக்காக டாப்பிக்கில் வந்து கேட்கப்பட்ட கொஷின்ஸை ஸோ அழகாக டேபிள் பண்ணி முப்பத்தி ஏழு பேஜுக்கு ஃப்ரூஃப் மட்டுமே இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அவங்க யார் யார் முக்கியமான டாபிக்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசை கட்டாயமா இந்த வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாத்தீங்கன்னா வரக்கூடிய குரூப் போரில் நீங்களும் நூற்றுக்கு நூறு வாங்குவது உறுதி வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பராக இருக்கேங்க இன்றைக்கி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு டாபிக் தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி நம்ம என்ன டாபிக் சொன்னாலும் க கமாண்டில் வந்து உரைநடை பற்றி சொல்லுங்கள் உரைநடை பற்றி சொல்லுங்கள் அதில் எவியாக இருக்குது சிலபஸ்ஸுன்னு சொல்லிட்டு இருந்தீங்க ஸோ பொதுவாக பொதுத்தமிழை பொறுத்த வரைக்கும் மூணு பகுதியாக பிரிச்சுருக்காங்க இருக்காங்க சிலபஸில் ஸோ மூணு பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பகுதி மூணாவது இடத்துல இருக்கிறது தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் அப்படின்ற டாபிக் இருக்குது இந்த டாப்பிக்கில் மொத்தமாக நமக்கு இருபது டாபிக் கொடுத்துருக்காங்க இதுதான் சிலபஸ் ஸோ இந்த சிலபஸும் உங்களுக்கு அழகாக கொடுத்துட்டேன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூடவே நம்பர்ஸ் இருக்கும் அது என்ன அப்படின்னு பார்த்தா கொஷின்ஸ் ஒரு கே இதில் கேட்கலாம் என்னென்ன தெளிவாக சொல்லிடுறேன் கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோவை ஏன்னா அப்புறம் வந்து புரியாது உங்களுக்கு நாங்கள் நாங்கள் பண்ண விஷயத்தை சரிங்களா ஓகே கண்டிப்பாக இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைபில் பண்ணீங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணி ஹால்னு இருக்கும் அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் பிடிக்கலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை சம்பி டிஸ்லைக் பண்ணிடலாம் தம்பி சிஸ்டர் அக்கா தங்கச்சி யார் ஒரு இருக்கட்டும் ஓகே வாங்க பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சிலபஸ் ஹெவி தான் ஆனால் கேட்கக்கூடிய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு குறிப்பிட்ட டாபிக் தான் கேட்குறாங்க பர்ஃபெக்டான ஃபூப் சொல்லியிருக்கேன் ஃபார் வா ஃபஸ்ட்டு டாபிக் இருங்களேன் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவிமணி விநாய தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள் திடீர் மூச்சு வாங்கிச்சு சாரி ஓகேங்களா சரி மறுபடி படிச்சிடுறேன் பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் கவி மணி தேசிய விநாயகம் பிள்ளை தொடர்பான செய்திகள் சிறப்பு தொடர்கள் சிறப்பு பெயர்கள் அப்படின்னு ஃபஸ்ட்டு சிலபஸ் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட்டு டாப்பிக்கில் இதில் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கேள்வி ஸோ இந்த டாப்பிக்கில் பத்து கேட்பாங்கன்னு கிடையாதுங்க ரெண்டாயிரத்தி பதின் பதினா பதினாலுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது வரைக்கும் நான்கு எக்ஸாம் நடைபெற்றிருக்கு அந்த நாலு எக்ஸாமில் இந்த டாபிக்ல இருந்து பத்து கேள்வி கேட்டிருக்காங்க இப்போ தெளிவாக புரியுதுங்களா ஸோ நாலு எக்ஸாம்னால் நானூறு கொஸ்டின் அந்த நானூறு கொஸ்டினில் பத்து கேள்வி ஏன்னா ஒரு எக்ஸாமுக்கு முப்பது கேள்வி தான் கேட்குறாங்க அப்போ நாமூன் பன்னெண்டு நூற்றி இருபது கேள்வி தான் இதெல்லாம் இந்த டாப்பிக்கில் இருக்குது அந்த நூற்றி இருபது கேள்வியில் பத்து கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எதுலருந்து கேட்டிருக்காங்கன்னா பாரதியார் பாரதிதாசன் நாமக்கல் கவிஞர் இவங்கள மட்டும்தான் கேட்டிருக்காங்க அதை மட்டும் மட்டும் பண்ணி கொடுத்துருக்கேன் எந்த டாபிக் திருப்பி திருப்பி கேக்குறாங்களோ அந்த டாபிக் மட்டும் தான் நாங்க போல்டு பண்ணியிருக்கோம் அதை நீங்க சரிங்களா அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சரிங்களா அடுத்ததாக பாருங்களேன் இதில் வந்து ரெண்டாவது டாபிக் மரபு கவிதை ஸோ மரபு கவிதையை பொறுத்த வரைக்கும் முடியரசர் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் உடுமலை நாராயண கவி பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் மருதகாசி தொடர்பான செய்திகள் அடைமொடை அடைமொழி பெயர்கள் சரிங்களா இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல்லலாக படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது முடியரசன் வாணிதாசன் சுரதா கண்ணதாசன் இதை மட்டும் நீங்கள் பெறும் இதில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வாணிதாசன் சுரதா தாங்க சரிங்களா இவங்க ரெண்டு பேர் தான் திருப்பி 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 கேட்குறாங்க இதில் பா பதிமூணு கேள்வி கேட்டிருக்காங்க ஸோ இதில் ஒரு ஹைலைட் காமிக்கிறேன் பாருங்களேன் நீங்களே பார்த்தீங்கன்னா என்ன பாது இப்படிலாம் கேட்குறாங்க இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தான் கொஷின்ஸ் கேட்குறாங்க நான் ஒரு சின்ன ப்ரூஃப் மட்டும் காமிக்கிறேன் உங்களுக்கு ஸோ பார்த்தீங்கன்னா நீங்களே தெரிஞ்சுக்கலாம் ஸோ இதில் வந்து பார்த்து பாருங்களேன் மரபு கவிதைகள் நான் உங்களுக்கு டாப்பிக்கை வந்து ரெட்டில் கொடுத்துருக்கேன் அதில் கேட்கப்பட்ட கொஷின்ஸ் வந்து ப்ராக்கெட்டில் ஈர் இருக்குது நீங்களே பார்த்துங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்களா இதில் சுரதாவை பற்றி திருப்பி திருப்பி கேட்குறாங்க இன்னொரு பர்டிகுலர் பர்சனை பற்றி சொல்கிறேன் பாருங்களேன் இங்கே பாருங்கள் இங்கே வாணி அப்படின்னு இருக்குதா ஸோ இதில் ஒரு கொஷின் அப்படியே வச்சிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க அப்படியே வந்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறில் வாணிதாசனை பற்றி ஒரு கொஷின் இருக்குது ரெண்டாச்சா ரைட் அப்புறம் அப்படியே திருப்பி கொஞ்சம் நகுத்திவிட்டு வந்திங்கன்னா மறுபடியும் கொஞ்சம் வாங்கலை உங்களுக்கே தெரியுங்கப்பா அதை ஆ அதை பாருங்கள் ஸோ இதில் வந்து நூல்கள் பற்றி கேட்டிருக்காங்க இங்கேயும் வாணிதாசன் இருக்கார் மூணாவது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நான்காவதாக வந்து இங்கேயும் வாணிதாசன் இருக்கார் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மறுபடியும் வாணிதாசன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் வேட்வேட்ஸ் அப்

நம்ம கேட்குறாங்க இதாங்க ரகசியமே நீங்களே பார்த்துங்க ஸோ இது ஃபுல்லாகவே கன்க்ளூடாக நான் காமிச்சிட்டு தான் இருக்கு இது ஃப்ரூஃபும் நான் அவங்க கொடுக்கிட்ட கொடுக்குற பார்த்துங்க தெளிவாக புரியுதுங்களா அப்போ வாணிதாசன்லேருந்து ஒரு கொஷின் உறுதிப்பா அப்படின்னு நம்மளே முடிவு பண்ணிடலாம் சரி நான் மறுபடியும் அந்த டைட்டிலுக்கு போயிடும் இது நீங்கள் பார்த்துங்க இது மாதிரி திருப்பி திருப்பி தாங்க கேட்டுருக்காங்க டாப்பிக்கை புதுசாக பெருசாக ஒன்றும் கிடையாதுப்பா தமிழ்லாம் அப்படின்னு நீங்களே இந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணிட்டு எல்லா கொஷினும் பார்த்தீங்கன்னா சொல்லுவீங்க இவ்வளோ தானா இதுக்காக இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் இருக்குது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா புது கவிதைகள் புது கவிதைகள் பொறுத்த வரைக்கும் எட்டு கேள்விகள் கேட்டிருக்காங்க எட்டு கேள்வியும் எல்லா எக்ஸாம்லையும் கேட்குறாங்கன்னு அவசியம் கிடையாதுங்க இதில் முக்கியமாக வந்து பார்த்தா ஒரு ரெண்டு மூணு கொஷின் கூட கேட்குறாங்க ரெண்டு கொஸ்டின் வரையும் கேட்குறாங்க ஸோ இப்போதைக்கு இதை படிக்க வேண்டாம் ஏன்னா டைட்டில் நிறைய இருக்குது ஏகப்பட்ட டைட்டில் இருக்கு இதில் பர்டிகுலர் ஒரு குறிப்பிட்ட ட டாபிக் மட்டும் படித்தாவே போதும் பட் இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னு வச்சிங்களேன் ஒவ்வொருத்தரும் பத்து நூல் வரைக்கும் எழுதியிருப்பாங்க ஸோ அப்படின்னும் போது பத்து நம்ம நூறு நூல் ஆயிடும் யாருக்கு யாரை கொடுக்குதுனே தெரியாமல் இதுவாகிடும் ஸோ எட்டு கொஷின் கூட இருக்கட்டும் ஸோ அப்படியே நம்ம நிறுத்திப்போம் எட்டு கொஷின்றது நாலு எக்ஸாமில் கரெக்டாக ஸோ அப்போ இப்போத்தி இதை இப்போத்தையும் கை வைக்க வேண்டாம் ஏன்னா இதனால் மற்ற டாபிக் பாதிக்கப்படும் இதை பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு வச்சுருங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தா தமிழில் கடித இலக்கியம் அப்படின்னு இருக்கும் நாட்குறிப்புகள் இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரெண்டே ரெண்டு கொஷின் தான் கேட்டிருக்காங்க அதுவும் நேர பற்றி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ மூவாக் அண்ணா அப்புறம் வந்து ஆனந்தரங்க இது பிள்ளை நாட்குறிப்பு இந்த மாதிரி டைட்டில்லாம் இருக்குது பட் இதிலலாம் நிறைய கேள்விகள் கேட்கறது இல்லை சாமி ஸோ நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஸோ பற்றி தான் கேட்டிருக்காங்க சரிங்களா ஸோ இதில் வந்து ரெண்டே ரெண்டு கேள்விதான் அதுவும் ஒரே எக்ஸாமில் தான் கேட்டிருக்காங்க ஸோ இது வந்து படிக்கிறது எளிமையோ கஷ்டமோ அதை பற்றி நான் பேசலை பட் இப்போத்தையும் இது வேணாம் தான் நான் சொல்லிடுறேன் ஆனால் அதுக்கு பதிலாக இங்கே இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அஞ்சாவது டாபிக் நாடகக்கலை இசைக்கலை தொடர்பான செய்திகள் இதில் கலை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க ஏன் நான் இது இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலே கொஷினுக்கு அப்பா இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாலு கொஷினும் நாலு எக்ஸாம் இது மட்டும் இல்லைங்க இதுக்கு பின்னாடி ரெண்டாயிரத்தி பதிமூணு எடுத்தாலும் சரி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு எடுத்தாலும் சரி இந்த நாடக கலையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு தான் இருக்காங்க ஸோ அதனால ஒரு கொஷின் இதை இதுக்கு முன்னாடி நீங்களே பாருங்களா இந்த இந்த எவ்வளோ டாப்பிக் எத்தனை எண்டத்துக்கே எனக்கு டைம் இருக்காது மாதிரி இவ்வளோ டாப்பிக்கில் எட்டு கொஷின் தான் நான் சொன்னேன் அதை விட்டுருங்க என்ன ஆனால் இதில் வெறும் நாடக கலை படித்தாவே போதும் ஒரு கொஷின் உறுதி அப்படின்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப ஈஸி தான் சொல்றேன் ரெகுலராக நாடக கலையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க ஓகேங்களா அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா தமிழில் சிறுகதை தலைப்புகள் ஆசிரியர்கள் பொருத்துக பொருத்துதல் மாதிரி கேட்டிருப்பாங்க இந்த டாபிக் வந்து பார்ட்டி ஏவிலேயே இருக்கிறதால இந்த டாபிக் நான் இப்ப சொல்லலை அது மட்டும் இல்லாமல் இந்த டாபிக் வந்து இது தனியாக நம்ம புத்தகத்துல பேஜ் நம்ம கொடுக்க முடியாது இதில் வந்து பாத்தீங்கன்னா நூ சிறுகதை நூற்கள் நூல் ஆசிரியர் பத்தி தான் நம்ம புக்கில் எங்க எல்லா இடத்துலையுமே சிறுகதைகள் சின்ன சின்னதா இருக்கும் அங்கங்க அதெல்லாம் இருந்து ஆத்தராகவும் அவருடைய எழுதிய நூட்களை பற்றி தான் கேட்பாங்க பொறுத்துக்க மாதிரி ஸோ அதனால் இதை வந்து நம்ம பர்டிகுலராக ஒரு பேஜ் நம்பர் கொடுக்க முடியாது அதே மாதிரி இது பாட் ஏவிலையும் வரத்தால் இதை பற்றி அப்படியே வச்சுலாம் பாட் ஏழை பார்த்துக்கலாம்ப்பா அடுத்தது வந்து ஏழாவது டாப்பிக்காக வந்து பார்த்திங்கன்னா இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ங்க ஏன் இது ரொம்ப இம்பார்ட்டன் அப்படின்னு சொல்கிறேன்னா கலை சிற்பம் ஓவியம் பேச்சு திரை திரைப்பட கலைகள் தொடர்பான செய்திகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலையில் ச சிற்பம் ஓவியம் பேச்சுலாம் விட திரை திரைப்பட கலையிலிருந்து ஒரு கொஷின் ரெகுலராக கேட்டுட்ருக்காங்க நாலு எக்ஸாம்லையுமே இதில் இருந்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென்த்து புக்கில் இருக்குதுங்க சரிங்களா பழைய புக்கில் புது புக்கில் நான் எங்கே இருக்குன்னு வேறு ஒரு வீடியோவில் சொல்கிறேன் சரிங்களா இதுக்கப்புறம் எட்டாவது டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் யூனிட் எயிட் நைன் படிங்க படிக்கிறவங்க அதாவது குரூப் டூ படிக்கிறவங்களும் இதை நம்ம பார்க்கணும் தமிழ் தொன்மை அப்படின்ற டாபிக் அதில் வந்து தமிழ் மொழியின் சிறப்பு திராவிட மொழி தொடர்பான செய்திகள்னு கொடுத்துரு பாங்க கட்டாயமாக இம்பார்ட்டன்ங்க இது ரெண்டு பேருக்குமே குரூப் டூ படிக்கிறவங்களா இருக்கட்டும் குரூப் ஃபோர் படிக்கிறவங்களா இருக்கட்டும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் ஒன்பது கேள்விகள் வரைக்கும் இதில் கேட்டிருக்காங்க ஸோ பார்த்துக்கோங்க அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உரைநடைன்னு சொல்லிட்டு மறைமலை அடிகளார் பரிதிமார் கலைஞர் நாமு வெங்கடசாமி நாட்டார் ராபி சேது பிள்ளை திருவிக்கா திருவிக்கா அப்புறம் வந்து வையாபுரி பிள்ளை தமிழ் சாரி இந்த திடீர் வந்து நமக்கு அங்கங்கே திக்குங்க பார்த்துங்க அப்புறம் வந்து இது சொல்லாதீங்க சரி மொழி நடை தொடர்பான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எட்டு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமாக பரிதிமார் கலைஞர் இப்போ தான் நான் ப்ரூஃபே காமிச்சேன் நீங்களே பார்த்துருப்பீங்க ஆறு கொஷின் வந்து பரிதிமார் கலைஞர்லன்னு தான் கேட்டிருக்காங்க மீதி ரெண்டு கொஷின் தான் வந்து வேறு டாப்பிக்கில் கேட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து வேறு ரெண்டாவதாக கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராபி சேது பிள்ளை அதுக்கப்புறம் மறைமலை அடிகளார் திருவிக்கா திருவிக்கா வந்து ஏன் இங்கே ஹைலைட் பண்ணலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபதாவது டாப்பிக்கில் மறுபடியும் திருவிக்கா இருப்பார் அங்கே ஒரே வழியாக பார்த்தீங்க அங்கே வேற இங்கே வேற கிடையாது ரெண்டு பேரும் ஒன்று தானே ஸோ அதனால் அங்கே பார்த்துக்கலாம் அப்படின்னு இங்கே விட்டுட்டேன் ஓகேங்களா ஸோ அவரது வந்து எத்தனை இருபதாவது டாப்பிக்கில் வச்சு வச்சுருக்கேன் ஸோ அவரை விட்டால் மீதி எட்டு கொஷின் தான் கேட்குறாங்க அதில் வந்து பரிதமார் கலைஞர் ஆறு கொஷின் கேட்கறதுல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பரிதிமார் கலைஞர் அப்படின்னு சொல்லிடலாம் பத்தாவது டாப்பிக்காக வந்து ஊவேசா ஸோ இதில் வந்து ஊவேசா பற்றி தான் நிறைய கொஷின்ஸ் கேட்குறாங்க அவரது அஞ்சு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க அவரது ரொம்ப ஈஸியாக படிச்சிடலாம் சரிங்களா ஓகே அதுக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா பதினோராவது டாபிக் வரும் இந்த பதினோராவது டாபிக் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் தாங்க இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கேள்வி பாவலர் பெருஞ்சித்தனாரும் சரி அதேமாரி தே பாவனாரும் சரி ரெண்டு பேருமே ஈக்குவலாக கேட்பாங்க இவர்தான் இம்பார்ட்டன்ட் இவர் தான் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாதுங்க ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அள்ளி அள்ளி கொடுக்குறாங்க நீங்களே பாருங்கள் என்னப்பா அள்ளி அள்ளி சொல்கிறீங்களே அப்படின்னு பார்த்தீங்கன்னா எட்டு கொஷினுங்க அதாவது நாலு எக்ஸாம் எட்டு கொஸ்டினு ரெண்டு பேரும் ஈக்குவலாக கொடுக்குறாங்க ஒரு எக்ஸாமில் பரிதிமார்க்கல சாரி பரிதிமா சொல்லிவிட்டேன் சாரி பாவலர் பெருஞ்சித்தனார் பற்றி ரெண்டு கொஷின் கேட்குறாங்க அடுத்த எக்ஸாமில் வந்து தேவநாய பாவனார் வந்து ரெண்டு கொஷ்டின் கேட்குறாங்க ஒரு கொஷினு அதாவது ஒரு கொஷின் பேப்பரில் யாருனால் ஒத்தர் தான் கேட்குறாங்க ஆனால் ரெண்டு கொஸ்டினாக கேட்குறாங்க ஸோ அதனால தான் சொல்கிறேன் இவங்க ரெண்டு பேருமே ஈக்குவலாக கொடுத்து படிக்கணும் அதை பார்த்துங்க அதுக்கு அடுத்தது தான் அல்டிமேட்டான டாபிக் வந்து ஜி போப் வீரமாமுனிவர் இதில் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர் ஏன் நான் இங்கே கொண்டு வரணும்னா வீர வீரமாமுனிவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இலக்கியத்தில் சொல்லியிருப்பேன் தெம்பாவணி அவர் தான் எழுதியிருப்பார் அதில் அவர் எடுத்துக்கலாம் இங்கே விட்டுடலாம் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஏன்னா ரெண்டு இடத்துல இருக்கிறதால எதனா ஒரு இடத்துல வச்சுக்கலாம் அப்படின்றதால தான் நான் அங்கே வச்சுட்டு சொல்லிட்டேன் ஸோ அதனால் இதில் அவர் எடுத்துகிட்டு வரல மீதி வந்து ஜி போப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க இப்போ தான் காமிச்சேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூ ஃபோர்லையே சாரி ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூ ஃபோரில் ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப் ஃபோரில் நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க கட்டாயமாக இவரை பற்றி கேட்பாங்க அதுக்கு அடுத்து தான் வந்து பதிமூணாவது டாபிக் பொறுத்த வரைக்கும் அடிக்கடி கேட்கறதுக்கு பெரியார் அண்ணான்னு சொல்லிலாம் பட் நீங்கள் ஃபுல்லாகவே பச்சு இந்த டாபிக் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் குரூப் ஃபோர் கூட இருக்கட்டும் சோசியல் சயின்ஸ்லேயும் இங்கே வருவாங்க பெரியாராக இருக்கட்டும் அண்ணாவாக இருக்கட்டும் முத்துராமலிங்க தேவர் அம்பேத்கர் காமராசர் த இவ இவங்களை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா சமூக தொண்டுகள்னு சொல்லிட்டாங்களா சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ்லேயும் இருக்குது அதேமாரி குரூப் டூ படிக்கிறவங்களுக்கும் இருக்குது அதனால் இந்த டாபிக் முழுக்க முழுகமே படிக்கிறது ரொம்ப சிறந்தது ஆனால் இங்கே பத்து கேள்வி கொடுத்துருக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் பற்றியும் அண்ணாவை பற்றி எப்பவுமே பெரியார்னால் கண்டிப்பாக பெரியார் பற்றி கொஸ்டின் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க அதான் உண்மை எல்லா இடத்துலையும் வந்து வந்திருப்பார் பெரியார் நீங்கள் பார்த்துனாவே தெரியும் எல்லா டாப்பிலும் ஐயா வந்து நிற்பார் ஸோ அந்த அளவுக்கு இவர் அல்டிமேட் தான் சயின்ஸில் மட்டும் தான் இல்லை அவர் அந்த காலத்தில் சயின்ஸ் வந்து அதிலே வந்துட்டு இருப்பார் ஓகே அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பத்து கேள்வி கொடுத்துருக்காங்க ஸோ பத்து கேள்வியே நிறைய இல்லை இந்த வரிசையில் நம்ம எடுக்கும் போது முதல்ல தான் பத்து பதிமூணு இருந்துச்சு அதுக்கு அடுத்தபடியாக வரது வந்து பார்த்தீங்கன்னா பத்து கேள்விகள் வரைக்கும் வரது பதிமூணாவது டாபிக் தான் இருக்கேன் ஸோ இதை நீங்கள் ஃபுல்லாகவே படிக்கிறது பெட்ரு அப்படின்னு சொல்லிவிடுவேன் அதுக்கப்புறம் பதி பதினாலாவது டாபிக் தமிழகம் ஊரும் பேரும் தோற்றம் மாற்றம் பற்றியான செய்திகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மூணே மூணு கேள்வி தான் கேட்டிருக்காங்க பெருசாக கிடையாது இது இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் ரெண்டே ரெண்டு பேஜ் தாங்க இருக்குது பெருசாக கிடையாது அதனால் இதை பச்சா படிங்க படிக்கலாம் போங்க அப்படின்னு சொல்லிடலாம் அதுக்கடுத்தது பதினஞ்சாவது டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா உலகளாவிய தமிழ் தமிழர்களின் சிறப்பு பெருமையும் தமிழ் பணியும் அப்படின்னு கொடுத்துருப்போம் இதை வந்து ஒரே ஒரு சோ கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் அதே மாதிரி ரொம்ப இம்பார்ட்டன்லாம் கிடையாது அதே மாதிரி ரொம்ப ஈஸியா படிச்சிடலாம் சரிங்களா தான் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் இதுதான் சொல்லிடலாம் பதினாறாவது டாபிக் தமிழ் மொழி தமிழ்மொழியின் அறிவியல் சிந்தனைகள் தொடர்பான செய்திகள் முழுக்க முழுக்க இது வந்து இலக்க இலக்கியத்தில் இருக்கிற வரிகள் தான் கொடுத்துருப்பாங்க சரிங்களா புறநானூராக இருக்கட்டும் அவியார் எழுந்தா இருக்கட்டும் எல்லாமே தே பார்த்தீங்கன்னா தேவாரமாக இருக்கட்டும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரிகள் தான் இருக்கும் ஸோ அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கலாம் ஏழு கொஷின்ஸ் வரைக்கும் கேட்டிருக்காங்க அதுக்கடுத்தது பதினேழாவது டாபிக் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா தமிழ் மகளிர் சிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க பெண்கள் பற்றி ஒரு சிலபஸில் இருந்தால் அதை கேட்குறாங்க அதில் இந்த டிஎன்பிசி குரூப் ஃபோர் பத்து வரைக்கும் தெல்லையடி வெள்ளியம்மா ராணி மங்கம்மாள் இவங்க ரெண்டு பேர் தாங்க திருப்பி திருப்பி கேட்டிருக்காங்க ஸோ நாலு கேள்விகள் வரைக்கும் கேட்டிருக்காங்க அதுக்கு அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் தமிழர் வணிகம் தொல்லியல் ஆய்வு கடற்பயணம் தொடர்பான செய்திகள் இதில் ஏழு கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ இது ஃபுல்லாகவே படிக்கணும் நீங்களே பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல விட்டுருங்க விட்டுருங்க ஒரு கொஷின் தான் ரெண்டு கொஷின் தான் பெருசாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஒரு எவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சிம்பிளை பண்ணி கொடுத்துருக்கோம் அப்புறம் உணவு மருந்தும் நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள் இதில் ஒரே ஒரு கேள்வி தாங்க கேட்டிருக்காங்க ஸோ இதுவும் பெரிய டாபிக் கிடையாது அது கற்று தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்பது கேள்வி ஸோ பத்து கேள்வியே ரொம்ப குறிப்பிட்ட டாபிக் தான் அதில் வந்து பார்த்தோம்னா ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க சமய பொதுமை பொதுமை உணர்த்திய உணர்த்திய தாய் மாணவர் ராமலிங்க அடிகளார் திருவி கல்யாண சுந்தரனார் தொடர்பான செய்திகள் மூணே மூணு நபர் தான் அல்டிமேட்டானது இவங்க மூணு பேரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது கேள்விகள் கேட்டிருக்காங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே ஃப்ரூப்புக்கு நான் இதை சொல்லிவிட்டு கீழே டாபிக் ஆரம்பிச்சிருப்பேன் இதிலேருந்து ஆரம்பிக்குதுங்க இதிலேருந்து ஆரம்பித்து ஃபுல்லாக இருபத் முப்பத்தி ஏழு பேஜுகளுக்கு வந்து ஃப்ரூப்பே இருக்கும் சரிங்களா எல்லாமே எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படின்னு கொஸ்டின் கொஸ்டின் வித் ஆன்சரோடவே கொடுத்துருக்காங்க ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பார்த்துங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாச்சு இவ்வளோ ஈஸியாக வந்து டெய்லி ஒரு ந ஒரு ஹவர்லாம் வேணாம் போலது ஹாஃப் அன் ஹவர் படிக்கலாமா இல்லை பத்து நிமிஷம் படித்தா போதுமா ஈஸியாக போஸ்டிங் வாங்கிடலாமே இன்னொன்று ஒன்று போஸ்டிங்லாம் வேணாம் நீங்கள் வந்து ஒன் ஹவர் டெய்லியும் படிக்கிறீங்கன்னா நீங்கள் டாப்பராக கூட ஆயிடலாம் அவ்வளோ ஈஸிப்பா நம்ம வேலைக்கு போனால் போதும் ஜாமி அப்படின்னு நினைக்கும் போது இந்த மாதிரி பிளான் பண்ணி படித்த நீங்கள் ஸ்டாப்பராகவே வந்துடுவீங்க அதாவது ஸ்டேட் ரேங்க்லேயே வந்துடுவீங்க போலகுதே என்னடா இது இவ்வளோ ஈஸியாக இருக்குது படிக்கிறது ரொம்ப ஈஸி தானே போலகுது அப்படின்னு நீங்களே சொல்லுவீங்க கமாண்ட்லேயும் நீங்கள் சொல்லணும் எப்படி இருக்குது இதை இதோடய ஐடியாவை பார்த்து சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் இதோட பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றே வந்து செவன்த்து புக்கு தமிழ் புக்கு போட்டிருந்தோம் என்ன அன்ஃபார்ச்சுனேட்லின்னு பார்த்தா அவங்க வைக்க மாறந்துட்டாங்களாம் ஐயோ என்ன பண்ணுறது ஏகப்பட்ட கமாண்ட்டு மறுபடியும் நாங்கள் கமாண்ட் பண்ணவங்களாம் அமைச்சிட்டோம் இருந்தாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் செவன்த்து தமிழ்னு எழுதியிருப்பேன் நேற்றுக்கான பிடிஎஃப் யார் டவுன்லோட் பண்ணலையோ அவங்க போய் டவுன்லோட் பண்ணிங்க அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கான இந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணனா ஒரே நடை அப்படின்னு எழுதியிருப்பேன் ஒரே நடைவில் நம்ம வெப்சைடு ஒரு லிங்க் இருக்கும் நம்ம வெப்சைட் லிங்க் அதை கிளிக் பண்ணால் ஓப்பன் பண்ணோன்னே பெருசாக இருக்குது அது ரெண்டே ரெண்டு விளம்பரம் இருக்கும் நீங்களே நூற்றி நம்ம ரெண்டே ரெண்டு விளம்பத்துக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோடு ஏர்னு அப்படின்னு எழுதியிருப்பாங்க அதை கிளிக் பண்ணால் ஒரு பதினஞ்சு செகண்ட் அங்கே ரன் ஆகும் நம்பர் குறை நீங்களே பார்த்தீங்கன்னா பதினஞ்சு பதினாலு பதிமூணு குறைஞ்சிட்டே வரும் ஸோ பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் வந்து பார்த்தோம் பெருசுலங்க பதினஞ்சு செகண்டு சொல்கிறேன் சரிங்களா அங்கே இருங்க ஸோ டவுன்லோட் நவ்னு ஒரு ப்ளூ கலர் பட்டன் அங்கே காமிக்கும் அதை கிளிக் பண்ணால் போதும் ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும் கட்டாயமாக எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஸோ மறக்காமல் நல்லா இருந்தால் நல்லா ஆகுதுன்னு சொல்லுங்கள் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லுங்கள் காசாக பணமாக இல்லை உங்கள் சொத்துல தான் பாதி வாங்கிக்கிறோமா ஒரு கம்மாண்ட் பாயிண்ட் தானே குத்துட்டு போங்களேன் மிஞ்சி போனால் அப்படி அந்த லைட் பட்டனை ஐத்து விட்டு போய்டுங்க எல்லாரும் சேஃபாக வீட்டில் பத்திரமா இருங்க டைமுக்கு சாப்பிடுங்க ஹெல்த் நல்லா வச்சுங்க பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்